12th max unit 3 theory of equations exercise 3.1 question number 9 if p and q are the roots of the equation lx square plus nx plus n is equal to 0 show that square root of p divided by q plus square root of q divided by p plus square root of n divided by l is equal to 0 so solution uh, given p and q are the roots of the equation lx square plus nx plus n is equal to 0 அப்படிங்கற क्वेश्चन எடுத்து எழுதி இருக்கோம்

ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ரூட் பி அண்ட் கியூ கொடுத்துருக்கிறதுனால பி ப்ளஸ் கியூ இந்த ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தோம்னா நம்ம எப்போதும் எழுதுறது மைனஸ் பி டிவைடட் பை ஏ அப்படின்னு பார்ப்போம் மைனஸ் பி டிவைடட் பை ஏ தட் இஸ் ஈக்குவல் அதாவது பியோட வேல்யூ என் அப்படின்றதுனால மைனஸ் என் ஏயோட வேல்யூ எல் அப்படின்றதுனால மைனஸ் என் டிவைரட் பை எல் ஸோ இதை நம்ம டைரக்டாக கூட இங்கேருந்து கூட எழுதிக்கலாம் சம் ஆஃப் த ரூட் மைனஸ் என் டிவைடட் பை எல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ப்ளஸ் என் டிவைரட் பை எல் அப்படின்றது மாதிரி கூட எழுதிக்கலாம் நவு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் P into க்யூ தட் இஸ் equal to இந்த இதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு சி divided பை ஏ அப்படின்னு வரும் சியோட இடத்துல எண்ணும் ஏயோட இடத்துல எல் அப்படின்றதும் இருக்கு ஸோ இப்போ sum ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரெண்டு பார்ட் எழுதுறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைடட் பை க்யூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ டிவைடட் பை பி அதாவது ரூட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எழுதுகிறேன் தட் இஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டை செப்பரேட் பண்ணிடுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ டிவைடட் ப்யர் ரூட் ஆஃப் பி அப்படின்றது இதையும் ஸோ செப்பரேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா இது எல்சியம் எடுக்கலாம் டினாமினேட்டரில் எல்சியம் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் q இருக்கு இங்கே ஸ்கொயர் ரூட் of பி இருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ அப்படின்னு வரும் சரிங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ and LCM எடுத்ததுனால கிராஸ் multiply பண்ணுங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பி ப்ளஸ் divided by பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ அப்படின்னு வந்தாச்சு ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் பாருங்கள் சம் ஆஃப் த ரூட் அப்படின்றது பி பிளஸ் கியூ அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பிக்யூ அப்படின்றது இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சம் ஆஃப் த ரூட் பி ப்ளஸ் கியூ அப்படின்றது என்னன்னா மைனஸ் என் divided by எல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பிக்யூ அப்படின்றது என்னென்னா என் ஸோ இதில் மைனஸ் வெளியில் இருக்கட்டும் இங்கே N இருக்குது இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இருக்குது ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்டாக டபுள் டைம் எழுத முடியும் ஸோ அந்த வகையில் என்ப எல்லில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ப எல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ப எல் அப்படின்னு எழுதினிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரிமைனிங் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ப எல் இருக்கும் ஸோ இப்போ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு இருக்குது ஸோ என்பை எல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல்லால் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்னென்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு இருக்குது இந்த மைனஸ் சிம்பல் முன்னாடி உள்ளது ஸோ இப்போ இதை என்ன செய்யலான்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திரலாம் ஏன்னா நமக்கு அப்படி தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க